ஹாய் ஹலோ, வணக்கம், வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் காய்ஸ். ஸோ இதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பிகாஸ் இந்த டாபிக் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லான டாபிக்காக இருக்கும் போது, விச் இஸ் ஆப்டிடியூட் பிளேஸ்மெண்ட்ஸுக்கு தேவையா. என்ன ப்ரோ சொல்றீங்க, கண்டிப்பாக தேவைதானே அப்படின்னு சொன்னால் ஹோல்ட் யோர் ஜூஸ் மினிட். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிக்கும் போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஆப்டிடியூட் பிளேஸ்மெண்ட்டுக்கு தேவையா இல்லையா அப்படின்னு. Feedback and watch this video fully. So first என்ன அப்படின்னா வந்து ஆப்டிடியூட் தேவை அப்படின்னா தேவை இல்லை இல்லை தேவை இல்லை பிகாஸ் ரெண்டுமே உண்மைதான். எதனால அப்படின்னா வந்து அட் த எண்ட் ஆஃப் த டே டிபெண்ட்ஸ் ஆன் த ஜாப்ஸ் யூ ஆர் ட்ரைங் டு சே. பிகாஸ் நீங்க ஈஸியா சொல்லிடலாம் ப்ரோ, என்ன காலேஜ்ல பிளேஸ்மெண்ட் போனா இருக்க போது, வெளியே நானா போனா இருக்காது அப்படின்னு, அப்படி கிடையாது. ஸோ பேசிக்கா என்ன அப்படின்னா வந்து இட் டிபெண்ட்ஸ் ஆன் த டைப் ஆஃப் இன்டர்வியூ தேர் கண்டக்டிங். இப்போ ஒரு கம்பெனிக்கு நீங்க வந்து ஜாபுக்கு அப்ளை பண்றீங்க அப்படின்னா, இப்போ அந்த கம்பெனி வந்து அந்த இன்டர்வியூ ஆர் அந்த ஹயரிங் வந்து உங்களுக்கு மட்டும் நடத்துறாங்கன்னா அந்த இடத்துல ஆப்டிடியூட் இருக்காது. பட் அதே கம்பெனி இன்டர்வியூவை உங்களை போலவே இன்னும் நிறைய பேருக்கு சேர்த்து நடத்துறாங்கன்னா ஆப்டிடியூட் இருக்கும். ஸோ இதனாலதான் காலேஜ் பிளேஸ்மெண்ட்ஸ்ல உங்களுக்கு ஜென்ரலா ஆப்டிடியூட் இருக்கு. பிகாஸ் காலேஜுக்கு ஒரு கம்பெனி வருதுனாலே உங்களுக்குன்னு மட்டும் வராது, இப்போ கூட படிக்கிற எல்லாத்துக்கும் சேர்த்து வருன்ற போது ஆப்வியஸ்லி ஒரு 500-600 ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்க. ஸோ 600 ஸ்டூடெண்ட்ஸையும் உட்கார்ந்து ஒவ்வொருத்தரும் வந்துட்டு லைக் கரெக்டாக இருக்காங்களா, அந்த ஜாபுக்கு ஃபிட்டாக இருக்காங்களான்றத அவங்களால டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இருக்க முடியாது. அவ்வளோ டைமும் இருக்காது. காலையில் வந்தாங்கன்னா ஈவினிங்குள்ள உங்கள் பிளேஸ்மெண்ட்டை முடிச்சுட்டு அடுத்த நாள் அவங்க யாரை செலக்ட் பண்ணியிருக்காங்கிற லிஸ்ட்டை காலேஜு கொடுத்தாகணுன்ற போது மோஸ்ட் ஆஃப் த நாட் பிளேஸ்மெண்ட்ஸில் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரவுண்டே ஆப்டிடியூட் வச்சு ஃபில்டர் அவுட் பண்ணிடுவாங்க காலேஜஸில். ஏன் அப்படின்னா பிகாஸ் ஆப்டிடியூடோட பேசிக் ஐடியாலஜி என்ன அப்படின்னா வந்து லாஜிக்கல் திங்கிங். உங்களோட திங்கிங் கெப்பாசிட்டி, நீங்க எந்த மாதிரி திங்க் பண்றீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் பேசிக்கா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆப்டிடியூட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க கம்பெனிஸ். ஸோ தட் அங்கேயே ஃபில்டர் அவுட் பண்ணிடலாம், இவனால இதையே யோசிக்க முடியல, எப்படி இன்னும் ஃபர்தரா வந்துட்டு ப்ரோக்ராம் கோடிங்லாம் யோசிப்பாங்க அப்படின்ற மாதிரி அங்கேயே ஃபில்டர் அவுட் பண்ணிடுவாங்க ஆப்டிடியூட். பட் நீங்க நிறைய பேர் சொல்றது எனக்கு கேக்குது, ப்ரோ எனக்கு ஆப்டிடியூட் நல்லா வராதா, நான் நல்லா ப்ரோக்ராம் பண்ணுவேன், நல்லா கோட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றது எனக்கும் கேக்குது. பிகாஸ் ஐ எம் ஆல்சோ ஒன் ஆஃப் தட் கேட்டகரி அப்படின்னே சொல்லலாம். ஆப்டிடியூட் எனக்கு பெருசாக வந்தது கிடையாது, நானும் பெருசாக இன்ட்ரெஸ்ட் எடுத்து இன்னோ லைக் ட்ரைங் டு சால்வ் ஆல் தோஸ் திங்ஸ் பண்ணது கிடையாது. பட் என்ன அப்படின்னா வந்து ஐ குட் இன்னோ டெவலப் அப்ளிகேஷன்ஸ், கோட் வெல், இதெல்லாமே பண்ண முடியும். பட் என்ன அப்படின்னா வந்து மோஸ்ட் ஆஃப் அந்த நாட் இந்த மாதிரி ஏனைய மாதிரி இருக்க யாருக்குமே வந்துட்டு அடுத்த ரவுண்ட்ஸ் மோஸ்ட் டைம்ஸ் சான்சஸ் கிடைக்காது. சம்டைம்ஸ் இன்னோ லைக் ஃப்ளூட்ல எப்படி இப்படி சொல்ல இன்னோ ஏபிசிடி அப்படின்னு கொடுக்கும்போது ஆப்டிடியூட் செலக்ட் ஆயிடலாம். பட் மோஸ்ட் ஆஃப் அந்த நாட் யூ ஓன்ட் கெட் செலக்டட் பாஸ் த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அப்படின்ற போது, ஈவன் தான் உங்களால் செகண்ட் அண்ட் தேர்ட் ரவுண்ட்ஸை கிளியர் பண்ண முடிஞ்சாலும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே நீங்கள் வெளியே வந்துடுவீங்க. எதனாலனா அந்த ஆப்டிடியூட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறதுனால. ஸோ இதே இது ஓகே ப்ரோ, அது காலேஜ் பிளேஸ்மெண்ட்லாம் நடக்கும், நானாக வெளியே அப்ளை பண்ணி போனால் இல்லை வெளி காலேஜ் இன்னும் பிளேஸ்மெண்ட்ஸ் போனால் நடக்காதனா அங்கேயும் அதை நடக்க சான்சஸ் இருக்குது. எதனால அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸே இப்போ வந்து நீங்கள் ஏதோ சம் எக்ஸ்வைசர் கம்பெனிக்கு வந்துட்டு நீங்கள் ஜாபுக்கு அப்ளை பண்ணுறீங்க, லெட்ஸே ஃபார் அ ஜூனியர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ரோல். உங்களை மாதிரியே லெட்ஸே நிறைய பேர் அப்ளை பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோ ஃபார் சம் வெல் எஸ்டாப்ளிஷ் கம்பெனி. ஸோ அந்த கம்பெனி என்ன அப்படின்னா வந்து மொத்தமாக ஒரு லெட்ஸே ஒரு 100 பேர் அப்ளை பண்ணால் 100 பேரை ஒரே நாளில் வர சொல்லி கம்பெனிலே வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்துட்டு அந்த பிளேஸ்மெண்ட்டை கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ மார்னிங் ஒரு 10 or 10:30 வர சொல்லிட்டு ஈவினிங் ஒரு 5-6 முடிச்சு யார் செலக்டட், அந்த 100 பேர்ல தான் அவங்க 2 பேர் தான் செலக்ட் பண்ணுவாங்க, 2 அட் மேக்ஸ் 3 people, அதுக்கு மேல இருக்காது. பட் என்னன்னா அந்த 100 பேரையும் அவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவோம். அந்த 100 பேர்ல ஆப்டிடியூட் வச்சு என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 70 people வெளியே அனுப்பிடுவாங்க. 70 அனுப்பிடுவாங்களா அப்படின்னா எஸ். அடுத்த ரவுண்டுக்கே 30 people தான் செலக்ட் பண்ணுவாங்க, விச் இஸ் த ப்ரோக்ராமிங். அந்த 30 இருந்து அடுத்து என்ன ப்ரோக்ராமிங் ஃபில்டர் அவுட் ஆகி அடுத்த ரவுண்டுக்கு என்ன அப்படின்னா வந்து விச் மைட் பி அ இன்னொரு டெக்னிக்கல் ரவுண்ட் இருந்துச்சு அப்படின்னா அது டெக்னிக்கல் ரவுண்ட் இருக்கிற பட்சத்துல ஒரு 8-10 people செலக்ட் பண்ணுவாங்க. இல்லை அடுத்து டேரக்டா ஹெச்ஆர் ரவுண்ட் தான் அப்படின்னா 5 people அடுத்த ரவுண்டுக்கு போவாங்க. 15 5 தான் அடுத்து போவாங்க, அதுல இருந்து 2-3 people வந்துட்டு அவங்க ஜாபுக்கு எடுப்பாங்க. ஸோ அந்த ஆப்டிடியூட் என்ன அப்படின்னா அங்கேயே 70 people வெளியே அனுப்பிடுவோம். பட் இது அவங்க கண்டிப்பான ஆப்டிடியூட் படிச்சு ஆகணுமா, ஆப்டிடியூட் இல்லாமல் இது பண்ண முடியாது அப்படின்னா வெயிட், அப்படியும் இல்லை. நீங்க என்ன அப்படின்னா நீங்க அப்ளை பண்ற கம்பெனி, பிகாஸ் தேர் ஆர் லைக் செவரல் கம்பெனிஸ் அவுட் தர், நீங்க சென்னை, ஹைதராபாத், பெங்களூர், டெல்லி இந்த மாதிரிலாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய வெல் எஸ்டாப்ளிஷ் ஸ்டார்ட் அப்ஸ், நான் சொல்றேன் நார்மலா டெவலப் ஆகிற ஸ்டார்ட் அப்ஸ் இல்லாமல் வெல் எஸ்டாப்ளிஷ் ஸ்டார்ட் அப்ஸ் நல்ல சேலரி பேக்கேஜுக்கு அவங்க கிட்ட கெரியர்ஸ் இன்னும் ஜாப் ஓப்பனிங்ஸ் இருக்குது.
பட் நிறைய பேருக்கு இப்பெல்லாம் ஒரு கம்பெனி இருக்குதா அப்படிங்கறதே தெரியாததுனால அங்கெல்லாம் அப்ளை பண்ற கேண்டிடேட்ஸோட லிஸ்ட் வந்து கம்மியா தான் இருக்கும். இப்போ மொத்தமே வந்துட்டு ஒரு 5 பேர் 10 பேர் வேற ஃப்ரீக்வன்சி டிஃப்ரெண்டா இருக்கும். லைக் ஜூன் மாசத்துல ஒருத்தங்க அப்ளை பண்ணுவாங்க, ஆகஸ்ட்ல ஒருத்தங்க அப்ளை பண்ணுவாங்க அப்படின்ற போது லைக் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். அப்படின்றதுனால என்ன அப்படின்னா வந்து இந்த மாதிரி ஃபோல் கைண்ட் ஆஃப் யூனோ ஆப்டிடியூட் இதெல்லாம் வச்சு செலக்ட் பண்ண மாட்டாங்க. என்ன ரோலுக்கு அப்ளை பண்றீங்களோ அந்த ரோலுக்கு ரெலவெண்டா இருக்கிற அந்த டெஸ்ட் மட்டும் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு ரோல் ஸ்பெசிஃபிக்கா இல்லாம இந்த மாதிரி ஜூனியர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஜென்ரலா இருந்துச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ப்ரோக்ராமிங் ரவுண்ட் இருக்கும். பட் உங்களுக்கு ரோல் ஸ்பெசிஃபிக்கா சொல்லியிருக்காங்க, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்துட்டு ஒரு ஃப்ரண்ட் எண்ட் இன்ஜினியரா இருக்க போறீங்க அப்படின்னா அப்போ உங்களோட இன்டர்வியூ ரொம்பவே ஸ்பெசிஃபிக்கா ஃப்ரண்ட் எண்ட் ஓரியன்டா இருக்கும். உங்களுக்கு வந்து பேசிக் ப்ரோக்ராமிங் அந்த இடத்துல இருக்காது. பட் இல்லாம உங்களுக்கு வந்து ஜென்ரலா ஜூனியர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் கொடுத்துருக்காங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்டே ப்ரோக்ராமிங் ரவுண்ட் தான் இருக்கும், அந்த இடத்துல ஆப்டிடியூட் இருக்காது. ஸோ நான் கண்டிப்பா ஆப்டிடியூட் படிச்சு ஆகணுமா, ஆப்டிடியூட் இல்லாம என்னால பிளேஸ் ஆகவே முடியாதா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இட் கம்ப்ளீட்லி டிபெண்ட்ஸ். பிகாஸ் நீங்க காலேஜ் பிளேஸ்மெண்ட் வழியா தான் நீங்க வந்து போகணும் அப்படின்னு இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஆப்டிடியூட் தேவை. ஆப்டிடியூட் இல்லாம உங்களால காலேஜ் பிளேஸ்மெண்ட்ஸை கிளியர் பண்றது கஷ்டம். மோஸ்ட் 99 கம்பெனிஸ் காலேஜ்க்கு வரக்கூடியவங்க கண்டிப்பா ஆப்டிடியூட் இருக்கும். அந்த பாக்கி 1% கம்பெனியால பிளேஸ் ஆக முடியாது அப்படின்னு கேட்டீங்கன்னா இட் இஸ் லிட்டில் பிட் டஃப், பாசிபிள் நீங்க பிளேஸ் ஆகலாம், பட் அந்த 1% சான்ஸை நீங்க எடுக்க போறீங்களா அப்படின்றத யூ கேன் திங்க். ஸோ நீங்க காலேஜ் பிளேஸ்மெண்ட் தான் எனக்கு வந்துட்டு கெரியர் டிசைனிங்கா இருக்க போகுது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா பெட்டர் திங் டு டூ ஹியர் இஸ் டேரக்டாக ஆப்டிடியூட் உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிருக்கு. பிகாஸ் எதனால அப்படின்னா இட் இஸ் கோனா பி தேர், இட் இஸ் கோனா ஸ்டே தேர், அது கண்டிப்பா இருக்க போது அப்படின்ற போது உங்களுக்கு ஆப்டிடியூட் தேவை. பட் இல்ல இல்ல ப்ரோ எனக்கு ஆப்டிடியூட்லாம் ஒத்து வராது, நான் அதுக்கு பதிலாக இன்னுமே நான் இன்னும் என்ன பெட்டரா ப்ரோக்ராமிங்ல ஆக்கிக்குவேன், இன்னும் நான் பெட்டரா இன்னும் கோட் பண்ண ட்ரை பண்ணுவேன், இன்னும் பெட்டரா அப்ளிகேஷன் டெவலப் பண்ண ட்ரை பண்ணுவேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்களாம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா வந்துட்டு தேடணும், உட்காந்து எங்க ஓப்பனிங்ஸ் இருக்கு, எந்த கம்பெனில எந்த ரோல் இருக்குது, நமக்கு எந்த ரோல் தேவைப்படும், இந்த மாதிரி உட்காந்து நீங்க பிகாஸ் ஜாப் போர்ட்டல்ஸ் எல்லாம் போய் பாத்தீங்க அப்படின்னா வந்து வில் பி டோட்டலி டிஃப்ரெண்ட். ஸோ நீங்க டைரக்டா அந்த கம்பெனிஸோட பேஜஸ், அந்த கம்பெனியோட வெப்பேஜ்ல போயிட்டு நீங்க தேடி அதுல இருந்து நீங்க ஸ்பெசிஃபிக்கா ஜாப்ஸுக்கு அப்ளை பண்ணணும். ஸோ அப்படி பண்ணீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கான கால் பேக் வரது அந்த கம்பெனில இருந்தும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். அண்ட் ஈஸியா வந்துட்டு அந்த இன்டர்வியூ, பிகாஸ் இன்டர்வியூ ஈஸியா செலக்ட் ஆக முடியுமா, இன்டர்வியூ கிளியர் பண்ணிட முடியுமா அப்படின்றதுலாம் வந்துட்டு கம்ப்ளீட்லி அப் டு யுவர் ஸ்கில் லெவல். பட் அட்லீஸ்ட் வந்து என்ன அப்படின்னா அந்த இன்டர்வியூ வந்துட்டு உங்களுக்கு ஆப்டிடியூட் இல்லாம இருக்கும். ஸோ ஆப்டிடியூட் வேணுமா வேண்டாமா அப்படின்றத நீங்க தான் டிசைட் பண்ணணும். ஸோ காலேஜ் பிளேஸ்மெண்ட் தான் எனக்கு எல்லாமே இல்லை அப்படின்னா வந்து காலேஜ் படிக்கும் போதே நான் வந்துட்டு வெளி காலேஜ் கேம்பஸ்ல போய் நான் பிளேஸ்மெண்ட் ஸ்ட்ரைக் பண்ணுவேன்னா ஸ்டில் இப்போ நீங்க வந்துட்டு லெட்ஸ் நீங்க எக்ஸ்வைசன் ஒரு காலேஜ்ல படிக்கீங்க, ஏபிசின்னு ஒரு காலேஜ்ல வந்துட்டு பிளேஸ்மெண்ட் போகுது, லைக் யார் வேணாலும் அட்டன் பண்ணலாம்னா அப்கோர்ஸ் ஏபிசி காலேஜ் இருக்க ஸ்டூடெண்ட்ஸும் அட்டன் பண்ணுவாங்க, வெளி காலேஜ்ல உங்களை மாதிரி வேற வேற காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அட்டன் பண்ணுவாங்க போது அங்கேயும் ஆப்டிடியூட் தான் ஃபர்ஸ்ட் ரவுண்டா இருக்கும் மோஸ்ட் டைம்ஸ். ஸோ பெட்டர் என்ன அப்படின்னா நீங்க ப்ரிப்பேர்டா இருக்கிறது நல்லது. ஸோ காலேஜ் பிளேஸ்மெண்ட் தான் எனக்கு எல்லாமே அப்படிங்கிறேன் இல்ல இல்ல ப்ரோ, எனக்கு டேலண்ட் இருக்கு, எனக்கு ஸ்கில் இருக்கு, எனக்கு என் மேல கான்ஃபிடன்ட் இருக்கு, நான் டேரக்டா அப்ளை பண்ணியே நான் ஜாபுக்கு போயிடும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா யூ கேன் ஸ்கிப் ஆப்டிடியூட் அண்ட் அஃப்கோர்ஸ் யூ கேன் ட்ரை டு அப்ளை ஃபார் தி ஜாப்ஸ் த்ரூ உங்களோட ரெஸ்யூம், உங்க போர்ட்ஃபோலியோ, நீங்க பண்ண ப்ராஜெக்ட்ஸ், உங்களோட கோடிங் பேக்ரவுண்ட் இதெல்லாம் வச்சு யூ கேன் அஃப்கோர்ஸ் ட்ரை ஃபார் த ஜாப்ஸ். ஸோ இதான் என்ன அப்படின்னா வந்துட்டு ஒரு எக்ஸ்ட்ரீம் ப்ரீஃப். ஸோ ஆப்டிடியூட் தேவையா இல்லையா அப்படின்றது இட் கம்ப்ளீட்லி டிபெண்ட்ஸ் ஆன் த டைப் ஆஃப் பிளேஸ்மெண்ட் நீங்க போகணும்னு நினைக்கிறேன். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். ஸோ இதே போல இன்னும் நிறைய வீடியோ வேணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சந்திக்கிறேன்.